ஓகே, வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இன்னைக்கு என்ன இருந்தால் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கலாம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை இந்த திரைப்படம் ஏற்படுத்தியது சமீப காலத்தில் என்றால் அது மிக இல்லை. ஏன்னா வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அண்ட் அஜித்ன்றப்ப இதுக்கான டெம்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேரும் வந்து இணையிறாங்க, ஒரு மாஸ் டைரக்டர் ஒரு மாஸ் ஹீரோ வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இணையிறாங்கன்றனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். ரெண்டாவது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டு மனஸ்தாபத்தால் பிரிந்த ஹாரிஸ் ஜெயராஜ் அண்ட் கௌதம் இந்த திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தின பாடல் வந்து மிகப்பெரிய ஹிட்டை வந்து உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் வந்து கிறிஸ்மஸ் அப்புறம் பொங்கல் அப்படின்ட்டு போஸ்ட்மானாய் கடைசியில் பிப்ரவரி 5th ஆச்சு. இதை கூட வந்து அஜித்தோட ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் கூட வந்து சமூக வலைதளங்கள் ரொம்ப பாராட்டப்பட்டுச்சு. என்னென்னா, அம்மா பொங்கல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எனக்கு வந்து பிப்ரவரி 5th தான் பொங்கல் அப்படின்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஒரு ஏமாற்றத்தை கூட அது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படம் மக்களுடைய எதிர்பார்ப்பை வந்து இது பூர்த்தி செஞ்சுதா அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரி, என்ன இருந்தால் திரைப்படத்தினுடைய கதை என்ன? என்ன இருந்தால் திரைப்படம் வந்து அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் நடக்கின்ற ஒரு யுத்தத்தில் வந்து இந்த ரெண்டுமே சமன்பாடாக இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு சில நேரத்தில் வந்து முன்ன பின்ன நடக்கலாம், ஆனால் இந்த சமநிலை தான் இந்த உலகத்தை வந்து கடத்திக்கிட்டு போகுது. இதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன், ஓகேவா? ஸோ ஆனால் என்னென்னா, இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நல்லவங்க வந்து அதர்மம்னா சீக்கிரமாக ஜெயிச்சிடலாம், ஆனால் நல்லவங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். அதுதான் வந்து இயற்கையினுடைய நியதி. ஓகே, இதுதான் கதை. இதுக்கப்புறம் வந்து ஸ்பாயிலர் அலர்ட்ஸ், ஏன்னா வந்து நான் வந்து திரும்ப சொல்கிறப்ப இதில் வந்து அதை சொல்லிட்டு இதை சொல்லிட்டுன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால் இதில் இதுக்கப்புறம் வந்து ஸ்பாயிலர் அலர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட். ஓகே, ஓகே, கௌதம் வாசுதேவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, மாஸ் ஹீரோவுக்கு படம் பண்ணுறது. மாஸ் ஹீரோவுக்கு படம் பண்ணுறது என்னென்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா, அவருக்கு வந்து ஒரு டைலாக் எழுதி வச்சிங்கன்னு வச்சுக்காங்களா, அவங்களுடைய ரசிகர் ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாங்களா, அது அவர் பேசுவாரன்ற பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் இதில் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் படம் பண்ணணும், தன்னுடைய திறமையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்சிங்கான ஒரு விஷயத்தை வந்து கௌதம் வந்து மிக அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த மாஸ் ஹீரோக்கள் இருக்காங்களே, இவங்களை வந்து ஃபஸ்ட்டு தரையில் காமிக்கிறதுக்குன்றது தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் வைப்பாங்க. அது வந்து நிறைய படங்களில் இருக்குது, அது உதாரணமாக இருக்குது. அது வந்து மிகப்பெரிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷத்தை வந்து அது வந்து ரசிகர்களுக்கு கொடுக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் என்ன வச்சிருக்க போகிறாருன்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இயல்பாகவே இருந்துச்சு. அதில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ன பண்ணாருன்னா, அனுஷ்கா வந்து என்ட்ரி, அனுஷ்கா வந்து ஃப்ளைட்டில் இருப்பாங்க, பக்கத்தில் பார்த்தா ஒரு சின்ன சால்ட் அண்ட் பேப்பர் ஹேர் மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா ஒரு சின்ன கட்டில் வந்து இந்த கை முடிவு வச்சிருக்க மாதிரி இருக்கும். அதுக்கே தேட்டரில் வந்து சமையான ரெஸ்பான்சிபிள். ஸோ அஜித்தோட என்ட்ரி அது என்னென்னா, ஒரு தூங்குறதுக்காக கண்ணில் வந்து அந்த பிளாக் கேப் ஒன்று போட்டுட்டு அப்படியே தூங்குவார், அதுக்கப்புறம் அதை எடுப்பார். ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட ஹீரோவோட என்ட்ரி. இதிலே தெரிஞ்சிடலாம், இந்த படம் வந்து வழக்கமான அஜித் பாணியிலான படம் இல்லை என்று சொல்கிறது இந்த ஒரு ஷாட்டு போதும். இதிலே வந்து முடிவு பண்ணிக்கலாம் இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்றது. ஏன்னா வழக்கமான மாஸ் ஹீரோக்களுக்கான அதற்காகவே கதை செய்யப்படுகின்ற கமர்ஷியலான படம் மாதிரி இந்த படம் கிடையாது. இந்த படம் வந்து ரொம்ப க்யூட்டாக ஒரு சினிமாவை ரசித்தவன் ஒரு ஹீரோ வச்சுக்கிட்டு என்ன மாதிரி படம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஸ்டைல் வேணுமா, ஸ்டைல் அந்த இடத்துல ஒரு சின்ன பில்டப் வேணுமா, அந்த இடத்துல கொடுத்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும், அப்போ கதைக்கு சரியா இருக்குமா, சரியா இருக்கும், அப்போ அதை வச்சுக்கோம். அந்த மாதிரி நினச்சி தான் அந்த படத்துக்கு வந்து இவங்க வந்து ஷார்ட்டை கம்போஸ் பண்ணியிருக்காங்க, டைலாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இந்த அஜித்னுடைய அந்த ஃபுல் அந்த ஆளுமையுமே கௌதம் மேனன் வந்து கொஞ்சமும் கெடுத்துக்காமல் அதே நேரத்தில் அது வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒவ்வொரு காட்சிகள்லேயுமே கோணங்கள்லையுமே வச்சு அழகு பார்த்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கௌதம் வாசுதேவன் மேனனுடைய அவருடைய பங்களிப்பு வந்து மிக சிறப்பாகவே இந்த திரைப்படத்தில் பண்ணியிருக்காரு. ஒன்று, அஜித் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக ரொம்ப க்யூட்டாக, அதாவது இந்த ஒரு அதாவது என்ன சொல்கிறது, 1989 சின்ன பையன்லேருந்து அவர் வந்து இந்த 40 இயர்ஸ்க்கு வரையிலும் அந்த ட்ராவல் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ராவல் வந்து மிக அழகாக உள்வாங்கிட்டு அதுக்கான பாடி லாங்குவேஜ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான மாடுலேஷன் டைலாக்ஸ் கொடுத்து ரொம்ப அற்புதமாக அவருடைய பிளேயை வந்து ரொம்ப பண்ணியிருக்காரு. சத்யதேவ் ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரி பொறுப்பில் ஒரு போலீஸ் உயரதிகாரியாக இந்த திரைப்படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. மிக முக்கியமாக அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வர்ற அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சும்மா என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்மார்ட்டாக ஸ்மார்ட் லுக்கில் அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அனுஷ்கா மேலேருந்து அந்த படத்தினுடைய கதை வந்து ஓப்பன் ஆகுது. அமெரிக்காவிலேருந்து அனுஷ்கா சென்னைக்கு வரும்போது பக்க சீட்டில் இருக்கிற அஜித் வந்து அவரோட நட்பாகிறாரு, அதுலேருந்து இந்த கதை வந்து ட்ராகல் ஆகுது.
மிக முக்கியமாக வந்து அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களுடைய ஹேர் ஸ்டைலில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம்னு தோணுது. பட் இருந்தாலும் ஓகே, நான் நாட் பேட். அந்த அமெரிக்காவில் அந்த ஃபஸ்ட் சாங்ஸும் சரி, அதுக்கப்புறம் வந்து இப்போ சென்னையில் இருக்கிற சில ஷார்ட்ஸ்களும் சரி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மிக முக்கியமாக அவங்க வந்து அஜித்தோட காதல் வயப்படுற காட்சியும், அதற்கு வந்து அவங்க வந்து பேசுகிற அந்த மைண்ட் வாஷ் ஷார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டபுளாக இருக்குது, ரொம்ப லவ்வபுளாக இருக்குது. அது ஒன்று. அதுக்கடுத்து வந்து த்ரிஷா. த்ரிஷா வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் தான் வராங்க, ரொம்ப லிமிட்டெட் சீன்ஸ் தான் வந்தாலும் மிக அழகாக அந்த ரோலை வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒரு ஒரு த்ரிஷாவுக்கான காஸ்ட்யூம்ஸ் வந்து மனசு அள்ளிக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு காஸ்ட்யூம்ஸு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸில் வந்து அவங்க வந்து அந்த 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 என்ன சொல்கிறது, ரகசிய கனவுகள் ஜில்ஜி அந்த சாங்கில் இருக்க அந்த அந்த பெப்பி வந்து அந்த ஃபேஸில் இல்லை, இன்னும் ஒரு டல் மூடு இருக்கிற மாதிரியே தான் நிறைய காட்சிகள் இருந்து வந்து அஜித் மேலே மையல் கொண்ட இடமும், அஜித் வந்து தான் வயசு மீறி அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலாமா வேணாமான்ற அந்த கெத்தோடு இருக்கிற அந்த ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீலை வந்து மிக அழகாக வந்து ப்ரெசன்டபுளாக ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரெண்டு பேருடைய அந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷனும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு அண்டர் கவர் காப்பாக ஒரு விஷயம், ஒரு போதைப்பொருள் கடத்தல் குரூப்பை வந்து பிடிக்கிறதுக்காக ஜெயிலில் வந்து அஜித் போய் அருண் கூட வந்து நட்பாகிறாரு. அதன் பிறகு வந்து உண்மை தெரிய வரும்பொழுது மிகப்பெரிய கோபம் வந்து அருணுக்கு வந்து அஜித் மேலே ஏற்படுது. இதற்காக வந்து இவங்க ரெண்டு பேருக்கான மோதல் தான் இந்த திரைப்படத்தினோட ஒட்டுமொத்த திரைப்படமும். விவேக் வந்து வர்ற காட்சிகள் வந்து மிக மிக குறைவுனா கூட அவருடைய பாத்திரத்தை அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நாசர் அண்ட் டேனியல் பாலாஜி ஒரு ஒரு சீன் தான் வராங்க. பட் நாசர் வந்து அவங்க அப்பாவாக வந்து நடிச்சிருக்காரு, அஜித்தோட அப்பாவை நடிச்சிருக்காரு. அதை விட அது வந்து அப்பப்போ வந்து அவங்க அப்பா வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு விஷயமும் வந்து நினச்சி பார்க்குறப்ப பக்கத்துலேருந்து சொல்கிற மாதிரி இருக்கிற காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்னொன்று இந்த த்ரிஷாவுடைய குழந்தைய வந்து அவர் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதும், அந்த த்ரிஷாவுக்கும் குழந்தைக்குமான அந்த பாடல் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்டிமஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிக முக்கியமாக இந்தியாவெங்கும் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஸ்கூல்லேருந்து போகிற குழந்தையை கூட்டுக்கிட்டு இந்தியாவில் வந்து பல மாநிலங்களுக்கு சுற்றுற மாதிரியான ஒரு காட்சி அது, ஒரு 4 வருஷம் சுற்றுற மாதிரி ஒரு ட்ராவல் அது. ஸோ மிக அற்புதமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து முதல் பாதிகள் வந்து மிக ரசனைக்குள்ளதாக இருந்தாலும், பிற்பாதி வந்து இந்த திரைப்படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேசிங்காக இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. கடைசி 30 நிமிடங்கள் வந்து மிக விறுவிறுப்பான ஒரு திரைக்கதை வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். ஓகே, அப்படியே வந்து படத்தோட டெக்னிக்கல் டீம்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து டான் மெக்கந்தர்ன்ற ஒரு ஃபாரினர் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கேமராமேனாக பணியாற்றிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஷார்ட்ஸ்கள், அதுவும் வந்து இந்தியா ஃபுல்லும் ட்ராவல் ஆகிற அந்த இடம் இருக்குது, அந்த 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 தளம் இருக்கு இல்லையா, அதில் வந்து மிக அற்புதமாக புந்துள்ளார். மிக முக்கியமாக இது பக்கம், அதாவது வடநாட்டு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி சைட்ஸுக்கான ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக லவ்வபுளாக இருக்குது. இந்த படத்திற்கு வந்து எடிட்டிங் வந்து ஆண்டனி வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. ரிக்யூஎம் ஃபார் ட்ரீம் அப்படின்னு ஒரு திரைப்படம், 2000 வெளியே வந்த திரைப்படம். ஃபாஸ்ட் கட்டுக்கு வந்து அந்த படத்தை வந்து உதாரணமாக சொல்லுவாங்க. அந்த படத்துலேருந்தான் ஃபாஸ்ட் கட்டுன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்தது. ஸோ அது மாதிரி அந்த படத்தில் வந்து ரெண்டு ஷார்ட் வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் கட்டு இந்த பக்கம். அதே மாதிரி வந்து அஜித் இந்த பக்கம், இந்த பக்கம் வந்து அருண் விஜய் ரெண்டு பேர் பேசுகிற மாதிரியான அந்த காம்பினேஷன் ஷார்ட் வந்து ஏ கிளாஸ்ன்னு சொல்லலாம். அதுக்காக அதுக்கான எழுதின டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப அற்புதமாகவே சொல்லலாம். நிறைய இடங்களில் வந்து ஒரு இயல்பாக பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து நிறைய என்ன சொல்கிறது, கெட்ட வார்த்தைகள்லாம் வந்தால் கூட அதை வந்து மியூட் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய காட்சிகள் வந்து ஒரு லைவ்லினஸ்க்கு வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியும். பொதுவாக தமிழ் சினிமாக்களில் வந்து ஏன் ரத்தம் ஏன் குழந்தை அப்படின்ற ஒரு காட்சிகளில் தான் இதுவரையும் வந்து தமிழ் சினிமா ட்ராவல் ஆகிருக்கு. உன்னை பிடிச்சிருக்கு உன் குழந்தை வந்து, அது ஏன் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கனால உன் குழந்தை ஏன் குழந்தை மாதிரி தானே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக வந்து வெகுஜன மக்களுக்கு வந்து கௌதம் மேனன் வந்து கடத்திருக்காரு. அதற்கு வந்து அவருக்கு ஸ்பெஷல் பைக்கு கொடுக்கணும் வச்சிருக்காரு. அதுக்கு வந்து டயலாக்ஸில் வந்து அஜித் பேசுகிற ரொம்ப டயலாக்ஸ் எல்லாமே மிக அற்புதமாக இருக்கிறது. மிக முக்கியமாக அவங்க அப்பாவும் அஜித்தும் பேசுகிற, அதாவது நாசரும் அஜித்தும் பேசுகிற காட்சிகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கிளாஸ், ரொம்ப கிளவராக இருக்குது. இந்த படத்தோட ஸ்கிரிப்டில் வந்து சித்தார்த் ராகவன் அண்ட் தியாகராஜ குமார ராஜா ஆரண்யகாரர் ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை வந்து போட்டுக்கு அது மாதிரி எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ப்ராப்ளம் அது வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்றாலோ இல்லை வந்து இது வந்து நம்ம வந்து இணைந்து செய்யலாம் அப்படின்றதுலாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய புதுசுன்னே நான் சொல்ல முடியும். ஏன்னா கதை திரைக்கதை வசனம் எல்லாம் நான் அப்படின்ற ஒரு தமிழ் சினிமாவில் இதெல்லாம் வந்து வரவேற்கப்படுற விஷயம். இதெல்லாம் தான் வந்து தமிழ் சினிமாவுடைய அடுத்த கட்டத்திற்கான நகரை நோக்கி இது செல்லுதுன்னு நான் சொல்ல முடியும். இந்த படத்தில் ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் அப்படின்னா அஜித்தர் பிம்பத்துக்கு கதை பண்ணாமல் ஒரு கதை, அதில் வந்து அஜித் எந்தெந்த இடத்துலலாம் பொருந்துவாரோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மிக ப்ளஸ், அது வந்து இந்த படம் வந்து மற்றைய திரைப்படங்களோட இந்த திரைப்படம் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி போகிறதுக்கு. இந்த படம் மைனஸ் பார்த்தீங்கன்னா
வழக்கமான வேட்டையாடு விளையாடு காக்க காக்கனுடைய மொத்த உருவமாக இந்த திரைப்படம் இருப்பது தான் வந்து இந்த படத்தோட மைனஸ் சொல்லலாம். ஆனால் அது ரசிக்கும் விதமாக, அதாவது ஒரு கதையை சொல்றது வந்து ஒரு ரசிக்கும் விதமாக இருந்ததுன்னா வந்து ஏன்னா இதுக்கப்புறம் பூசெல்லாம் யாரும் கதை பண்ண முடியாது, கதையும் எடுக்க முடியாது. இருக்கிற விஷயத்த திரும்ப திரும்ப போட்டு சொல்லணும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க, அதை என்ன மாதிரி சொல்றாங்கன்றது தான் இந்த படத்தினுடைய வெற்றி இருக்கு, எல்லா படத்தினுடைய வெற்றியும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து அவங்க வந்து ப்ரெசென்டபிளா ரொம்ப நீட்டா அந்த கதையை வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் சில பல லாஜிக் மீறல்கள் இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் மிகப்பெரிய லாக் சீன்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். மிக முக்கியமாக அந்த குழந்தைக்கும் அஜித்திற்குமான அந்த காட்சிகளும் சரியா, அதுக்கான அந்த இன்டிமேஸ் இருக்கு இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கான இன்டிமேஸ் வந்து மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஸோ இது எல்லா படத்துலையும் வந்து கௌதம் மேனன் படத்தில் எல்லா படத்துலையுமே வந்து காதலை வந்து ரொம்ப லேட்டாலாம் சொல்ல மாட்டாங்க, டக்குன்னு எனக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்வாங்க எல்லா ஹீரோயின்ஸ். அதே மாதிரி வளர்ந்து அந்த காதலுக்காக எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இந்த படமும் அது உதவி இருக்கலாம், எல்லா ஹீரோயின்ஸும் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே வந்து அந்த காதல் சொல்கிறாங்க. அதே மாதிரி அஜித் வந்து இதில் வந்து ரொம்ப அடக்கி வாசிஞ்சாக்கணும், ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப நீட்டாக இருக்கார். படத்திற்கு மிகப்பெரிய பலம்னு சொன்னால் ஹாரிஸ் ஜெயராஜோடைய மியூசிக் தான், ஏன்னா ரொம்ப அற்புதமாக கிளவராக பண்ணியிருக்காரு. ஃபார் த எக்ஸாம்பிள் வந்து பாட்டில் எல்லாமே ஃபேமஸ் ஆகி போச்சு, அதெல்லாம் வந்து நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் த்ரிஷாவுடைய அந்த பாடல் வந்து எடுத்த விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி பின்னணி இசைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு முறுக்கேற விஷயமாக அந்த படத்தில் வந்து அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். மிக முக்கியமாக 4 வருஷம் சுற்றிட்டு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அவர் எதுக்கு முன்னாடி வந்து நிற்குது, சத்யதேவ் இருக்க. அப்போ வந்து அந்த குழந்தை வந்து ஒரு ஷூ எடுத்து வந்து கொடுக்குது, அந்த ஷூவை போடுறப்ப ஒரு பின்னணி வர்ற மியூசிக் இருக்கு பாருங்க, அவசியம். ஸோ இந்த மாதிரி டெம்ப்டிங் வந்து அந்த படத்தில் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஓவராலாக இந்த திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் ரசித்து பார்க்கலாம் நான் சொல்லுவேன். வழக்கமான அஜித் ரசிகர்களுக்கான பாணியில் இந்த திரைப்படம் கிடையாது. வேறொரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதற்கு முன் வந்து இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் புது புது விஷயங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.